ஓகே ஃப்ரெண்ட் ஒருத்தர் M31.25 மெட்ரிக் த்ரெட்டு சொல்லுங்கள் அப்படின்றது. நான் ஆல்ரெடி G76 சைக்கிள் போட்டிருக்கேன், அது NPT த்ரெட்டில் போட்டிருக்கேன். அவருக்கு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா இல்லை நான் ரொம்ப வளரிட்டேன் என்னன்னு தெரியல. கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துருவோமே, அது ரொம்ப கசகசல் இருக்கான்னு என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துருவோம். இப்போ நம்ம போட போகிறது வந்து M30x1.25 பிச்சு. அவர் இந்த மாதிரி தான் கேட்டார், 1.25. சரி இதுக்கு என்ன டைமென்ஷன் வரும், இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு. இதுதான் இப்படி தான் G76ஓட ஸ்டாண்டர்டு ஃபார்மெட்டு. இது வந்து எந்த சைக்கிளாக இருந்தாலும் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மெட்டீரியல் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இந்த க்யூ வேல்யூ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கம்மியாக பண்ணுறதா இல்லை கூட பண்ணுறதா அப்படின்னு. மீதி எல்லா ஃபார்மெட்டுக்கும் கண்ணை மூடிட்டு இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் இதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்த்தேன். G76 மேலே பொசிஷன் லைன் மட்டும் எழுதிக்கோங்க. M30 அப்படின்னா ஒரு 32 இல்லை 35, நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். சரிங்களா, எக்ஸு ஒரு 35 போடுங்க, எக்ஸ் 35, ஜெட்டு ஒரு 3 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து G76 P03. இந்த 03 அப்படிங்கிறது ஃபினிஷிங் பாஸ், எத்தனை பாஸ் ஃபினிஷிங் பாஸ் போகணும் அப்படின்றது. இந்த 00ன்றது வந்து த்ரெட்டோட ரன் அவுட்டு, இது நமக்கு எப்போவுமே ஜீரோவே கொடுத்துருங்க, இது நமக்கு தேவையில்லாத ஒரு பார்ட்டு. அதுக்கடுத்து வந்து 60, இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேவையில்லாத மாதிரி தான். ஆனால் எந்த இடத்துல மாறுவோம்னா ஆக்மி த்ரெட்டு போடும்போது நம்ம இதை மாற்ற வேண்டியிருக்கும். சரிங்களா, அப்போ கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கம்பல்சரி அப்போ மாற்றணும். மற்றபடி நீங்கள் மெட்ரிக் த்ரெட்டுக்கு யூஎன் த்ரெட்டுக்கு இந்த மாதிரி இடத்துல இது மாற்றில. அந்த பி இந்த 60ன்ற வேலையை வந்து என்னென்னு கடைசியில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். சரிங்களா, இந்த Q100ன்றது வந்து ரஃபிங் பாஸு, ஒரு ஒரு பாஸுக்கும் எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் எடுக்கணும். இது வந்து ரேடியல் வேல்யூ, நீங்கள் வந்து 100 கொடுத்தீங்கன்னா 200 கட் எடுக்கும், அதாவது 0.2 கட் எடுக்கும் ஒரு ஒரு பாஸுக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து 6 வந்து 0.05 0.3 ஏதோ ஒன்று, அது என்னென்னா ஃபினிஷிங் பாஸ். சரிங்களா, இந்த 03 கொடுத்துப்போம். அதுக்கடுத்து வந்து G76 எக்ஸோட வேலையை சொல்கிறேன், ஜெட்டும் அது மாதிரி. ஜெட்டு வந்து நீங்கள் ட்ராயிங்கில் என்ன சைஸ் வரும், 20 போதா 10 போதா அந்த மாதிரி, ஜெட்டு மைனஸ் ஒரு 10. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இது பி வேல்யூ அப்படின்னு சொல்லிடுறேன். கியூ வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு, என்ன 35 நிப்பாட்டிருக்கீங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பி வேல்யூ அது கணக்கு பண்ணிவிட்டு மேலே ஏறும், அது மேலே ஏறினதுக்கப்புறம் மொதல் பாஸில் எவ்வளோ இறங்கணும் அப்படின்ற கணக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒரு 100 கொடுத்துக்கோங்க. ஃபீடு வந்து 1.25, ஏன்னா நீங்கள் பிச்சு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க 1.25 அப்படின்னு, அதனால் எஃப் நான் 1.25 கொடுத்துட்றேன். இப்போ என்னென்ன இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நமக்கு ஆல்ரெடி ஃபீடு தெரியும். இப்போது பி கண்டுபிடிச்சதுனால எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பிச்சு இன்ட்டு 0.625. ஓகேங்களா, இன்ட்டு 625. இது வந்து ஒரு ஒரு இது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கல்குலேஷன் பண்ணுவாங்க. நான் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் பழகின ஸ்டேஜில் ஒரு பழகின புதுசில் நான் ஆப்ரேட்டராக ஒரு செட்டராக அந்த ரேஞ்சில் இருக்கும்போது எனக்கு கொடுத்த வேலையை என்ன கொடுத்தாங்க, 0.649 போடுங்க, அதுதான் கரெக்டாக வரும் அப்படின்னாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து 0.625 போட்டாலும் கரெக்டாக தான் வந்துச்சு. இது வந்து இந்த பி வேல்யூக்கு தான் மாறும், மற்றபடி வந்து இதில் பெருசாக ஜாப் ரிஜெக்ஷன் அப்படின்ற அளவுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. ஏன்னா நம்ம எப்போவுமே த்ரெட்டிங் வந்து நீங்கள் ஆப் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஆப்செட் எடுக்கிறீங்க, அப்படியே கண்ணை மூட்டு விட போகிறதில்ல. ஓடி த்ரெட்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணியிருப்போம், ஐடி த்ரெட் தான் மைனஸ் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு தான் நம்ம சேஃப்டியாக தான் கேஜ் என்ட்ரு பண்ணிட்டு தான் ஜாப் ஓகே பண்ணுவோம். அதனால் இந்த பி வேல்யூ வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இது எது எந்த இடத்துல ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து த்ரெட்டோட டெப்த்தை விட கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ் வந்து ஹெவியாக கட் எடுக்கும். ஓகேங்களா, அதனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். மற்றபடி இது வந்து அதிகமாக வைக்கிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை. இது எப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். 0.625 பிச்சா, இப்போ பிச்சு எவ்வளோ, 1.25 பிச்சு இன்ட்டு 0.625 0.7812. ஓகேங்களா, இப்போ வந்து பி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, இது வந்து மைக்ரானில் தான் கொடுக்கணும். வந்த வேல்யூ எவ்வளோ வந்திருக்குன்னா 1.25 இன்ட்டு 0.625. இந்த வேல்யூ எவ்வளோ வரும்னா 0.78125. ஓகேங்களா, இது வந்து நம்ம மைக்ரானில் கொடுக்கணும். அப்படியே 1000 டிவைட் பண்ணிட்டீங்க, சாரி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா பி வேல்யூ வர்றது எவ்வளோ வரும்னா 781. ஓகேங்களா, இதுதான் பி வேல்யூ வரும். இந்த பி வேல்யூ தான்
நீங்கள் இங்கே கொடுக்கணும் 781 1000 தலைப்பு இருக்கணும் வர்ற ரீடிங், சரிங்களா? இன்ட்டு 1000 வச்சுக்கோங்க வர்ற ரீடிங்கை. 1000 தலை பெருக்கிட்டு என்ன வருதோ அது 781.25 வரும். நீங்கள் 781 அப்படி கொடுத்துக்கலாம். இது 781 இல்லையா, இங்கே நீங்கள் 800 போட்டுக்கிட்டாலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஏன் 1000 போட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 700 போகிற வேண்டியதில் 500 போட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸு கொஞ்சம் ஹெவியாக கட்டெடுக்கும். இது எப்படி ஃபஸ்ட்டு பாஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இந்த கியூ வேல்யூ சொல்கிறீங்களா, அப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ மினிமம் டயாமீட்டரையும் கண்டுபிடிச்சலாம். இப்போ பி வந்து 781 வந்துருச்சு. இப்போ எக்ஸ் வேல்யூ எப்படி வேணும்னா பி, அந்த பி அப்படின்றது என்னென்னா ஹைட் ஆஃப் த்ரெட்டு பெர் சைடு, சரிங்களா? ஹைட் ஆஃப் த்ரெட்டு பெர் சைடு, அதாவது ஒரு த்ரெட்டு இப்படி இருக்கும், சரிங்களா? இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் போகும் த்ரெட்டு. இந்த ஒரு இது வேல்யூ தான் இது வந்து பி, சரிங்களா? இப்போது இங்கேருந்து இது பி கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடுலேருந்து இந்த சைடு இன்னொரு பி இருக்குமா, சரிங்களா? அப்போ ரெண்டையும் கழிச்சிட்டோன்னா இந்த மினிமம் டே, த்ரெட்டோட மினிமம் டே வந்துருமா? இப்படி தான் இருக்கும் த்ரெட்டு, சரிங்களா? இப்போ இங்கேருந்து இந்த ஹைட் எவ்வளோ நமக்கு தெரியும், அதே தான் கீழேயும் இருக்கும். அப்போ இந்த இந்த ஹைட்டையும் இன்ட்டு மல்டிபிள் பண்ணிட்டோன்னா அது மினிமம் டே வந்துடும். அப்போது எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா பி இன்ட்டு 2. இந்த பி வந்து 781. இப்போ நான் வந்து புள்ளி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பி எவ்வளோனா 0. இந்த ரீடிங் எழுதியிருக்கோம் இங்கே 0.7812. இப்போ இது எவ்வளோ 0.7812? 0.7812 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 1.5624. இதுதான் அந்த ரீடிங்கு. இப்போ வந்து 0.7812 இன்ட்டு 2 பிச்சு, சாரி ஹைட் ஆஃப் த்ரெட்டு பெர் 2, ஏன்னா டபுள் சைடு இருக்கனால. இப்போ வர்ற ரீடிங்கெல்லாம் 1.5624. இது வந்து எக்ஸ் என்னென்னா மேஜர் டேயா M30, ஓகேங்களா? இது வந்து மேஜர் டே M30. அப்போ 30 மைனஸ் இந்த பி நம்ம ரெண்டால பெருக்கி வச்சுருக்கோம் அந்த ரீடிங்கை கழிக்கணும். மைனஸ் 30 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா எக்ஸோட வேல்யூ வந்து 28.4376. இந்த ரீடிங் தான் இங்கே எக்ஸில் கொடுக்க போகிறோம், 28.437, ஓகேங்களா? இதுதான் எக்ஸு மினிமம் டயா, அதாவது மினிமம் டயாவோட ரீடிங். இதே வந்து நம்ம ஓடி த்ரெட்டு அப்படின்னா, சரிங்களா? இதே மாதிரி தான் வரும். ஓடி த்ரெட்டோட நம்ம அதாவது போரிங் டூல் நிப்பாட்டுறோம் இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அந்த இடம் வந்து இந்த 28. நம்ம அதாவது ஐடி த்ரெட்டாக இருந்தால் போர் இந்த சைஸுக்கு நம்ம வைக்கணும், ஓகேங்களா? ஓடி த்ரெட்டுனா நம்ம 30 வச்சுருவோம். 30க்கு அப்புறம் டர்ன் பண்ணி த்ரெட்டோட மினிமம் டயா கொண்டு வர்ற வரைக்கும் இந்த டயா வைப்போம், இந்த எக்ஸ் வேல்யூ. இதே வந்து ஐடி த்ரெட்டில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸே 30 கொடுத்துருவோம். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் 35 கொடுக்கணும் இல்லையா, அந்த 35 பாயிண்ட்டு நம்ம போரிங் டூலில் போர் பண்ணுவோம். என்ன சைஸ் போர் பண்ணணும், அந்த சைஸ் பார்த்திங்கன்னா இந்த 28.43 போர் பண்ணணும், ஓகேங்களா? ஐடி த்ரெட்னா இதை வந்து போர் சைஸாக வைக்கணும். ஓடி சைஸ், ஓடி த்ரெட்டாக இருந்தால் இந்த எக்ஸில் இந்த வேலியில் கொடுத்துடணும். ஏன்னா இந்த த்ரெட்டு இந்த வேலியை வரைக்கும் தான் த்ரெட்டு கட் எடுக்கணும், ஓகேங்களா? எக்ஸ் முடிஞ்சு, ஜெட்டு முடிஞ்சு, பி முடிஞ்சு, கியூ இது வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு அப்படி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட் அப்படின்னா என்னென்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட் அப்படின்னா, இது வந்து மினிமம் ஹைட்டு, சரியா? இது வந்து த்ரெட்டோட மினிமம் டயமீட்டர் 28.437. இப்படின்னா இப்படி த்ரெட்டு இருக்கு, சரிங்களா? இப்படி த்ரெட்டு போகுது. இப்போ வந்து இந்த டயாமீட்டர் வந்து 30, ஓகேங்களா? இந்த டயாமீட்டர் வந்து 28.43. இப்போ ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, இந்த பி வேல்யூ இருக்கு இல்லையா இந்த வேலியூக்கு ஃபஸ்ட்டு மேலே ஏறும். ஏன்னா த்ரெட்டோட பேர் ஹைட்டு எவ்வளோ நம்ம சொல்லிட்டோம். அதனால் நம்ம இங்கே 35, நீங்கள் 35 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 35 50 நீங்கள் நிப்பாட்டினாலும் 50 இந்த 100 ஆள்லாம் இறங்காது, ஓகேங்களா? அது எப்படி கால்குலேட் பண்ணால், இந்த த்ரெட்டோட ஹைட் எவ்வளோன்னு எடுக்கும் ஃபஸ்ட்டு 0.78 இன்ட்டு 2, ஓகேங்களா? 1.5 வந்து தான் இந்த 1.5 தான் ஃபஸ்ட்டு ஏறும். அதுதான் இந்த பியோட வேல்யூ சொன்னேன். இது வந்து நீங்கள் வந்து பி வந்து 800 கொடுத்துருந்தீங்கன்னா 800 அப்படின்னா ஒரு இன்னொரு 0.2 எக்ஸ்ட்ரா ஏறும். இதே வந்து 1000 அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கேருந்து 1.5 2 ஏறி நிற்கும்,
ஓகேங்களா. அதுதான் இந்த கான்செப்ட். இந்த பி வேல்யூ வந்து ப்ளஸில் கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. மைனஸில் கொடுத்தா மட்டும் தான் ஜாப்லும் ஹெவியாக கட் எடுக்கும். மற்றபடி ப்ளஸில் கொடுத்தீங்க எந்த பிரச்சனையும் இல்லை. பி வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட் எப்படி கணக்கு பண்ணுறதுன்னா, இந்த மினிமம் டையா இதுலேருந்து பி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதை அப்படியே டபுளாக எடுத்து அங்கே போய் நிற்கும். ஓகேங்களா, இங்கே போய் நிற்கிதா. இப்போ ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு இந்த கியூ வேல்யூ எவ்வளோ 100, அப்போ சைடுக்கு 200, அந்த இடத்துலேருந்து இப்போ 200. இப்போ இந்த வேல்யூவே எவ்வளோ வரும்னு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறோம். இப்போ 0.78 இப்போ 1.562 சம்திங். ஓகேங்களா, நம்ம 562 இன்ட்டு சாரி இப்போது மைனஸு இந்த கியூ வேல்யூ வந்து 100, அப்போ டபுள்னா 200. அப்போ 0.2 மைனஸு 30. இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு இந்த டூலு நீ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு இப்படி கட்டிடுங்க இல்லையா, அது 30 எடுக்காது. சரிங்களா, 30 எடுக்காது. எங்கே எடுக்கும் அப்படின்னா இங்கேருந்து 30 மைனஸில் 0.2 அப்படின்னா 28.8 எடுக்கும். எப்படி கணக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஃபஸ்ட்டு பி வந்து ஹைட் ஆஃப் த்ரெட்டு, அது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் 0.782. அதை ரெண்டாக மல்டிபிள் பண்ணி 1.5 மேலே போய்டும். அதாவது 1.5 இந்த ஹைட்டு தான், 30 தான், 1.5 ஹைட்டு மேலே, இந்த 1.5 மேலே போய்டும். அங்கேருந்து இந்த கியூ வேல்யூ நம்ம 100 கொடுத்துருக்கோம். 100 ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு, அந்த 100 வந்து இது ரேடியல் வேல்யூ. அப்போ 100 200, அப்போ 30 0.2 மைனஸ் பண்ணால் 28.8, இதில் தான் ஃபஸ்ட்டு கட்டு எடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஃபிங் கட்டு இந்த 100, அடுத்து அது 100னா இதுவும் ரேடியல் வேல்யூ தான். இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து 28.6, 28.4 இந்த மாதிரி 0.2 இறங்கிட்டு வரும். இதே இந்த இடத்துல வந்து நீங்கள் 50 கொடுத்தீங்கன்னா 0.1 இறங்கும். 28.7, இங்கே 6, 5, 4 அந்த மாதிரி இறங்கும். ஓகேங்களா, இதே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெப்த் அவுட்டா 100 பதில் 200 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், 0.4, அப்போ 30 மொதல் பாசு 0.4 இறங்கும். அப்போ 28.6 இந்த மாதிரி எடுக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த ஒரு இந்த 60 இந்த வேல்யூ சொல்கிறேன். இப்போ அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ த்ரெட்டிங் சைக்கிளுக்கு இது தெரிஞ்சால் போதும் ஸ்டாண்டர்டாக. இந்த 60 வேல்யூ வந்து இது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா, ஆனால் இது இது இந்த வேல்யூ தெரிஞ்சால் போதும், இதான் மெட்ரிக் த்ரெட்டு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இதோட உங்களுக்கு த்ரெட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த 0.3 ஃபினிஷிங் பாஸு, இது ரன் அவுட்டோட ஆங்கிளு, இது வந்து இப்போ நான் சொல்லித்தரேன். இது கியூ வந்து 100, இது வந்து ரஃபிங் பாஸு, 6 வந்து ஃபினிஷிங் பாஸு. எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிட்டோம், ஜெட் வேல்யூ நமக்கு ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்னு, பி வேல்யூ கண்டுபிடிச்சோம். இது வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆப்பட்டு, இது வந்து ஃபீடு ஆல்ரெடி M13 to 1.25 போட்டதுனால அந்த 1.25 அங்கே போட்டிருக்கோம். பிச்சு என்னென்னா, அதாவது இந்த பி வேல்யூக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், பிச்சு இன்ட்டு 0.625, இது வந்து ஃபார்முலா 0.625 ஃபார்முலா. இதையும் போடலாம், அப்படிலாம் இது 0.649 இதையும் போட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசம் எப்படி வேணால், இந்த ஃபஸ்ட்டு டெப்த் ஆப்பட்டில் கொஞ்சம் மேலே ஏறி நிற்கும், இல்லை கீழே இறங்கி நிற்கும். அடுத்து வந்து இந்த நம்ம மினிமம் டயா போர் பண்ணால், மினிமம் டயா கொஞ்சம் கீழே டயாமீட்டர் மைனஸில் வச்சு போர் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஓடி த்ரெட்னா இந்த டெப்த்து வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், இந்த வேல்யூவில் தான் அது மாறும். ஓகேங்களா, நீங்கள் பி வேல்யூலேருந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ 1000 கூட கொடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மினிமம் டயாமீட்ரு கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த 0.625 கரெக்டான வேல்யூ போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு மினிமம் டயா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ கரெக்டாக கொடுத்துங்க. ஆனால் இந்த பி வேல்யூ நீங்கள் 1000 2000 மாற்றினாலும் எந்த பிரச்சனை இல்லை, சும்மா மேலே எம்டியாக 4 பாஸ் ஓடிட்டுருக்கோம் அவ்வளோதான். சரிங்களா, கால்குலேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த 0.625 யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொடுக்கும்போது நீங்கள் 1000 2000 கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இது. ஓகேங்களா, இதை கரெக்டாக போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாதாங்க இது கரெக்டாக வரும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டெப்த்து கீழே இறங்கும், இல்லைனா கேஜ் டைட் ஆகும், இல்லைன்னா நோக்க போகும். ஐடி த்ரெட்டுனா போரு ரொம்ப மினிமம் டயம் வந்துடும், அப்பையும் பிரச்சனை வரும். இதெல்லாம் கரெக்டாக வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பி வேல்யூ நீங்கள் மாற்றுறனா மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. ப்ளஸில் மாற்றிக்கணும், மைனஸில் மாற்றக்கூடாது. சரிங்களா, இப்போ இந்த 60 டிகிரியை பார்ப்போம். இந்த 60 டிகிரி என்னென்னா இன்ஃபீட் ஆங்கிள் அப்படி சொல்லுவோம் இது. ஓகேங்களா, இந்த இன்ஃபீட் ஆங்கிள் அப்படின்னா இந்த பிக்சர் பின்னாடி தெரியுதோ. ஓகே, இந்த இன்ஃபீட் ஆங்கிள் அப்படின்னா ஒரு த்ரெட்டு
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு த்ரெட்டோட பல்லுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு புரியறக்காண்டி கொஞ்சம் பெருசாக போட்டு செய்கிறேன். இப்போ இன்ஃபீட் ஆங்கிள் இப்போ நம்ம 60 டிகிரி கொடுத்துட்டோம், ஓகேங்களா? இப்போ 60 டிகிரி கொடுத்தோம்னா இன்செர்ட்டோட த்ரெட்டிங் இன்செர்ட் இதே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கும் த்ரெட்டிங் இன்செர்ட். இதுதான் இப்படி போய் இந்த பள்ளத்தில் போய் இறங்கும். இந்த ஃபஸ்ட்டு டெப்த்தாக கூட்டு சொன்னோம் இல்லையா, அது இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோடு வந்து இப்படியே த்ரெட்டில் இறங்கும், கடைசி டயமீட்டர் போகும்போது தான் இந்த சென்டரில் வந்து நிற்கும், ஓகேங்களா? இது எப்படியும் புரியுதா, இப்படி இறங்கும் இன்செர்ட், இப்படி இறங்கும். இந்த மாதிரி இறங்கும், இந்த த்ரெட்டிங் இறங்குறது இந்த ஆங்கிளில். இந்த 60 டிகிரினா இந்த 60 டிகிரி ஆங்கிளில் இப்படியே தான் பிளஞ்ச் பண்ணும். இதே வந்து நீங்கள் இந்த இடத்துல 0 கொடுத்துக்கலாம். 0 கொடுத்தா என்ன பண்ணால், இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி வந்து இப்படி இறங்கும். இந்த த்ரெட்டுனா இது த்ரெட்டோட லாஸ்ட் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் நின்றோம், சென்ட்ரல் இருந்து இப்படியே குத்தி இப்படி பிளஞ்ச் பண்ணி இப்படி குத்தி விடுவாங்க. இதே இப்படின்னா இப்படி சைடில் இறங்கி கடைசி பாஸ் போகும்போது தான் இதோட கார்னர் இன்செர்ட்டோட கார்னர் இப்படி அதுக்கு சேமாக அப்படி இருக்கும். ஆனால் 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா இது இப்படி மேலே தான் வரும் சென்ட்ரல். இந்த ஆக்மி த்ரெட்டுக்கு இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்மி த்ரெட் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஸ்கொயர் த்ரெட் மாதிரி 29 டிகிரியில் இருக்கும். அந்த ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0 தான் கொடுத்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 29 கொடுக்கலாம் அதே த்ரெட்டோட ஆங்கிள்னால. ஸ்கொயர் த்ரெட் இதுக்கெல்லாம் நம்ம 0 தான் கொடுப்போம், ஓகேங்களா? இந்த 60 தான் இப்படி, ஓகேங்களா? இதுதான் இந்த இன்ஃபீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் 60 கொடுக்குறதுக்கு பதில் 55 கொடுத்துக்கலாம், இல்லைனா 80 கொடுத்துக்கலாம், இல்லை 60 கொடுத்துக்கலாம், 29 கொடுத்துக்கலாம், 0 கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து எதுக்காண்டி நீங்கள் 45 கூட கொடுத்துக்கலாம், இல்லை 28 எது தான் கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் என்னென்னா அந்த இன்செர்ட்டோட ஆங்கிளையே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லோட் ஆகுறது கம்மியாகும், சரிங்களா? வைப்ரேஷன் வராது, லோட் ஆகுறது கொஞ்சம் குறையும். அதுக்காண்டி தான் இன்செர்ட்டோட ஆங்கிலே பேஸ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா அதே ஆங்கிலே கொடுத்துருனா அந்த இன்செர்ட் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிலே தான் போய் ஜாப்லேயும் பிளஞ்ச் ஆகும். அப்படி பிளஞ்ச் ஆகும்போது லோடு கம்மியாகும். நீங்கள் இங்கே 60 டிகிரி இன்செர்ட்டை வச்சுட்டு என்ன 15 டிகிரியில் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இப்படி இறங்குறது 15 டிகிரிலேயே இறங்கிட்டு போகும். அந்த ஒரு கான்செப்ட் தான், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து இன்செர்ட்டோட என்ன ஆங்கிலோ அதை கொடுக்கறது வந்து கொஞ்சம் பெட்டர், நல்லாயிருக்கும் த்ரெட்டு, சரிங்களா? அவ்வளோதான்.